திருப்பூரூர் செம்மஞ்சேரி பகுதியில் ஐடி நிறுவனத்தில் பணியாற்றி வரும் தினேஷ்ராமும் கல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சௌமியா இருவருமே காதலித்து வந்த நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணமும் நடைபெற்றது ஆறு வயதில் பெண் குழந்தையும் உள்ளது கேளம்பாக்கம் அருகே ஜோதிநகர் பகுதியில் கடந்த ஏழு ஆண்டுகளாகவே தனியார் அடுக்குமாடி குடியிருப்பில் பாலச்சந்தர் அவரது மனைவியான தமிழ்ச்செல்வி மற்றும் மகனான தினேஷ் தினேஷ்ராம் மற்றும் மருமகளான சௌமியா வயது இருபத்தேழு ஆகியோர் வசித்து வருகிறார்கள் சில ஆண்டுகளாகவே சௌமியாவை அவரது கணவரான தினேஷ்ராம் பணம் கேட்டு அடிக்கடி தொந்தரவு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதையடுத்து கடந்த மாதம் சௌமியாவின் தகப்பனார் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துள்ளார் இந்நிலையில் தான் நேற்று முன்தினம் இரவு ஒன்பது மணி அளவில் சௌமியா அவரது அம்மா மற்றும் அப்பா இருவரிடமும் செல்போனில் பேசியுள்ளார் நேற்று காலை பதினோரு மணி அளவில் சௌமியா இறந்துவிட்டதாகவும் மருமகன் தொலைபேசியில் கூறிவிட்டு போனை துண்டித்தும் விட்டார் பின்னர் நேரில் வந்து பார்த்தபோது உங்கள் மகள் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் மின் விசிறியில் தூக்கு தற்கொலை செய்து கொண்டார் என்றும் கூறியுள்ளார் சௌமியாவின் பெற்றோர் கதறி அழுதபடி உள்ளே சென்று பார்த்தபோது இடது கையில் கத்தியால் அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக இருந்துள்ளார் துப்பட்டாவில் மின் விசிறியில் தூக்கில் தொங்கிய அடையாளம் எதுவுமே இல்லை என்றும் கூறப்படுகிறது இதனால் சௌமியாவை அடித்து கொலை செய்து விட்டதாக கூறி பெற்றோர் மற்றும் உறவினர்கள் கோவலம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து கேளம்பாக்கம் போலீசார் அங்கு வந்து அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் இதையடுத்து சௌமியாவின் பெற்றோர்கள் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் கேளம்பாக்கம் போலீசார் சௌமியாவின் உடலை கைப்பற்றி செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர் இது குறித்து சௌமியாவின் கணவான தினேஷ்ராம் அவரது மாமனரான பாலச்சந்திரன் இரு இருவரிடமும் போலீசார் தீவிரமான விசாரணையில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள்